அன்பார்ந்தவர்களே நான் நல்லா ஜபிக்கிறேன் நிறைய பைபிள் வாசிக்கிறேன் நல்ல நேரத்தை கடவுளுக்காக செலவிடுறேன் நல்லா ஆராதிக்கிறேன் துதியார சூப்பராக நடத்துவேன் அப்படிங்கிறதால மட்டும் நம்ம நல்லா ஆவிக்குரிய நிலையில் வாழ்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் அர்த்தம் கிடையாது அப்படி கூடாது மாறாக எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ்கிறேன் அவருக்கு பிரியமானதை செய்கிறேன் அவருடைய உறவு நிலையில் இருக்கேன் அப்படிங்கிறதுல நம்ம கவனம் செலுத்த வேண்டிய அவசியத்தில் இருக்கும் நற்செய்தி ஏழாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசத்தை வாசிப்போம் என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என சொல்பவர் எல்லாம் விண்ணரசுக்குள் செல்வதில்லை மாறாக விண்ணுலகில் உள்ள என் தந்தையின் திருவுளத்தின்படி செயல்படுவரே செல்வர் எங்கள் அன்பு ஆண்டவரே உம்முடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதே உம்முடைய சத்தம் கேட்கும் ஆடாக உன்னுடைய சித்தம் செய்கிறவர்களாக எங்களை மாற்றுவீராக எல்லாமல் இறைவன் தந்தை மகன் ஆவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக அமேன் காட் பிளெஸ் யூ